சொல்றாரு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் வேர்ட். அதே பிலிப்பியர் புத்தகம் 4:6 பார்க்கலாம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், சொல்லப்படலாம், ஒன்றுக்கும் கவலைப்படாம, கவலைப்பட்டு என்னத்தை கலட்டணும், ஒண்ணும் கிடையாது. கவலைப்பட்டு என்ன சாதிச்சோம், ஒண்ணும் கிடையாது. கவலைப்பட்டு என்ன முடிச்சோம், ஒண்ணும் கிடையாது. ஐயோனு கவலைப்பட்டு வாழ்க்கையில நடந்துச்சா, ஒண்ணுமே கிடையாது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலான தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. சொந்தக்காரங்களுக்கு இல்ல, அண்ணனுக்கு இல்ல, தம்பிக்கு இல்ல, அம்மாக்கு இல்ல, அப்பாக்கு இல்ல, சித்தப்பாக்கு இல்ல, மாமாக்கு இல்ல, நண்பனுக்கு இல்ல, மனைவிக்கு இல்ல, புருஷனுக்கு இல்ல, பிள்ளைக்கு இல்ல, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. சரிங்களா? உள்ள பேசுற நினைக்காதீங்க, கத்தர் பேசுறது, நான் அண்ணன் பேசுறது, அவருக்கு மட்டும் தெரியப்படுத்துங்க. யாருக்கு தெரியப்படுத்தி உன் பிரச்சனை சால்வ் போகுதான், இல்ல இல்ல, அப்புறம் என்ன, யாருக்கு தெரியப்படுத்தி உங்களோட மனக்குறை மாறப்போது, இல்லையே, கத்தருக்கு தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் என் காரியத்தை யாருக்கும் சொன்னது இல்லையே, கத்தட்ட மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். தேவன் சாட்சி, பார்க்கிறவர்களும் சாட்சி. யாச்சியாவது எனக்கு இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அதெல்லாம் எதுதான் செய்யும், சோதனை கொண்டு போயிட்டே இருக்கு. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. கவலைப்படுகிறதுனால ஏவன் சரத்தை ஒரு மனத்தை கூட்ட முடியும், நோ. கவலைப்படுகிறதுனால என்ன பிரயோஜனம், கவலைப்படாதீங்க. திட்டாங்களா, சிங்கப்படுத்திட்டாங்களா, அவமானப்படுத்திட்டாங்களா, கேவலப்படுத்திட்டாங்களா, ஒதுக்கிட்டாங்களா, விரட்டிட்டாங்களா, துரத்திட்டாங்களா, வாசலத்தை பிடிங்கிட்டாங்களா, நம்பிக்கை தரம் பண்ணிட்டாங்களா, உனக்கு ரொம்ப காயப்படுத்திட்டாங்களா, வேதனைப்படுத்திட்டாங்களா, ஸ்தோத்திரம் போட்டு போயிட்டே இருங்க. ஆண்டவர் சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. கர்த்தர் பார்த்துப்பாங்க. நீங்க ஆண்டவர் சொல்லி கத்தி கொட்டிட்டீங்கன்னா கர்த்தர் பார்த்துப்பான்னு சொல்றனே, கர்த்தர் பார்த்துப்பாங்க. நான் பாத்துக்கிறேன் மகளே, நீ போ மகளே, நீ போ மகளே, நான் பாத்துக்கிறேன், நான் நோட் பண்ணிட்டேன். இட் ஹஸ் ரெக்கார்டட். நீ கடந்து வந்த பாதைகள், வேதனை எல்லாத்தையுமே எவ்ரிதிங் ஹஸ் ரெக்கார்டட். அந்த ரெக்கார்டிங்ஸ், அந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ் ரெக்கார்டட் இன் ஹெவன். ஆனா அந்த அவமானப்படும் போது நீங்க திரும்பி திட்டிட கூடாது. காயப்படும் போது திரும்பி நான் யார் காட்டுறேன், அவமானப்படும் போது, அசிங்கப்படும் போது எனக்கோ நாக்கு இருக்கு, நானும் பேசுவேன். சரி, தாண்டி வரும், ஒரு ரெண்டு வார்த்தை பேசி பாக்குறோம், புரியலையா, ஸ்தோத்திரம் போட்டு ஒதுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம், யாரால விவரிக்க முடியாத ஒரு சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ, எந்த புத்தியாலையும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு மேலான தேவ சமாதானம். உங்களை ஆட்கொள்வது, உங்களை ஆட்கொள்ளட்டும், உங்களை ஆட்கொள்ளட்டும். ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு நைட் பாருங்க, செம்ம ரிலாக்ஸ்டா தூங்குங்க. தேங்க்யூ ஜீசஸ். இதனால பிறந்த நாள் திரும்ப நாள் கண்களை ஆசீர்வதிக்கிறார். ஏஞ்சல்ஸ் வந்து பிளஸ் பண்றது பாக்குற, கர்த்தரை கை நீட்டி பிளஸ் பண்றாரு, தூதர்கள் அனுப்பி நடக்கட்டும்.